எந்தா சாரே, நம்ம என்ன அப்படியா பழகி இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பெரும் பிரச்சனையை பத்திலாம் நம்ம பேசியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு தமிழ் புக்ஷம் போனீங்கன்னா என்னப்பா அங்கே பிரச்சனை, யாருப்பா அங்கே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். இன்னொரு பக்கமாக தமிழ்நாட்டினுடைய சலசலப்பு அரசியல் அப்படிங்கிறதுல கூட்டணி யாரு, எந்த கட்சி யார் கூட நிற்க போகிறாங்க, ஏ கடைசியாக அந்த சொப்பன சுந்தரி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு காரை யார் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி யார் கூடையா கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய மனநிலைமை இந்த 2024 இல்லாட்டி 2026 தேர்தலில் மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் சில மாணவர்கள் இளைஞர்களுடைய படை காத்துட்ருக்கு அப்படின்னு வேற சொல்லலாம். புதுசாக யாராவது கட்சி தொடங்கினாலும் இந்த ஒரு தேர்தல் ரொம்ப சூப்பரான தேர்தலாக இருக்க போகுது. இதெல்லாம் விடுவிக்கி, இந்த கொரோனா நிப்பா வைரஸ் அப்படிலாம் பயங்காட்டுறாங்களே மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கா, பல கேள்விகள் இருக்குல்ல, நிறைய செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். லிபியாவில் ஒரு ஃப்ளட்டு வந்தது, ஒரு பெருவெள்ளம் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெர்னா அப்படிங்கிற அந்த சிட்டியை தான் அது ரொம்ப பெருசாக பாதிப்படைய வைத்தது. ஸோ அந்த இடத்துலேருந்து உடனடியாக ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வெளியேறுங்கள் அப்படிங்கிற உத்தரவு பறந்துருக்கு. அப்போ ஜேர்னலிஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், எதுக்காக எங்களை இங்கேருந்து வெளியில் போக சொல்கிறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற பல கன்ஃபியூஷனில் அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இருப்பதாகவும், பின்னாடி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லை மறைக்கிறாங்களா எதையாவது அப்படின்னு சொல்கிற பல கருத்துக்கள், கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் டூ திஸ் ஒர்க் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பைடன் அவர்கள். பொதுவாக பைடன் அவர்கள் நியூயார்க்கில் இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்புலாம் நடந்துச்சு. பைடன் அவர்கள் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது 63 அதிகமான மனிதர்கள், 163 மனிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோ பைடன் அவர்கள் இனிமேல் செகண்ட் டைம் நிற்க வேண்டாம், எங்களுக்கு அவர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜோ பைடன் அவர்கள் இப்போது யூஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஸ்பீச் கொடுக்குறார். அப்படி ஸ்பீச் கொடுக்கும்போது கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள், நம்ம எல்லாருமே தனித்தனியாக நின்று போராடிட்டுருக்கோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து போராட வேண்டும், அதனால தான் நம்ம எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். தனித்தனியாக மாற்றுவதே நீங்கள் தான் ஐயா, ஒன்று பொருளாதார தடைன்னு போடுறீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது பழியை தூக்கி போட்டுட்டு அவ்வளோதான்ப்பா இந்த நாட்டுக்கு மேலே யாரும் இனிமேல் கரிசனம் காண்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க, இதெல்லாம் நீங்களே செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்னங்க சார், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வருது. காலையிலேருந்து எக்ஸ், அதாங்க ட்விட்டர், பெரிய ஒரு வீடியோ ரொம்ப வைரல். என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரோன் அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரில் போய் அந்த ட்ரோன் விழுந்து அந்த பில்டிங் அப்படியே வெடித்து சிதறுகிறது. யாருப்பா என்னப்பா பிரச்சனை, ஒருவேளை உக்ரைன் ரஷ்யா அந்த போரினுடைய ஃபூட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது கிடையாது, இது ஆர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அசர்பைஜான் மீண்டும் இந்த யுத்தத்தை தொடங்கியது, ஆர்மேனியா இந்த யுத்தத்துக்கு தயாராகி வருகிறது, சீக்கிரமாக ரஷ்யா மற்றும் துருக்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க, நகர்னோ கராபாக்கில் மறுபடியும் ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது தயாராகி வருகிறது, இந்த மாதிரியான செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும். நகர்னோ கராபக் இல்லாட்டி ஆர்மேனியா அசர்பைஜான் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். எந்த வீடியோவாக இருந்தாலும் சரிங்க, வரலாறு அப்படின்னா இல்லாட்டி ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் பட்சத்தில் அது பேசப்பட்டிருக்கும். ஸோ எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வேணுமோ, இப்போ அசர்பைஜான் ஆர்மேனியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சுட்டு கூடவே தமிழ் பட்சம்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்லலாம் நம்ம வீடியோ வந்துடும். என்னெல்லாம் வீடியோ பேசியிருக்கோமோ அது எல்லாமே கீவேர்ட்ஸ் அடிப்படையில் வந்துடும், அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 2 சும்மா சாதாரணமாக இருந்த மாதிரி இருக்கும், 2 பிறகு ஒரு போர் வரும், மறுபடியும் அமுங்கும், மறுபடியும் 2 பிறகு ஒரு போர் வரும், இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்ததான் இந்த அசர்பைஜான் ஆர்மேனியா பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையில் இப்போ ஆர்மேனியாவுக்கு சப்போர்ட்டாக யார் இருப்பாங்க, ரஷ்யா இருப்பாங்க, அசர்பைஜானுக்கு சப்போர்ட்டாக துருக்கி இருப்பாங்க. பட் சமீப காலமாக ஆர்மேனியா என்ன செஞ்சிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு உதவி செஞ்சிட்டாங்க, நாங்கள் உக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது, அதனால் ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி ஆர்மேனியா பக்கம் நாங்கள் வரமாட்டோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய ஆர்மேனியா அசர்பைஜான் இந்த பிரச்சனையில் ஆர்மேனியாவுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அடுத்ததாக கனடா இன்றைக்கி இந்தியா கூட நாங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் பேச மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அங்களுடைய ட்ரேட் மினிஸ்டர்லாம் சொல்லிட்டார், நம்ம நாட்டுக்கு வர்றதெல்லாம் ரத்து பண்ணிட்டார். பல பிரச்சனைகள் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, யூகேனுடைய ரிஷி சுனாக் அவர்களிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்கல்ல, அப்போ இந்த பிளானின் அடிப்படையில் யூகே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இந்தியா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்தியாவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, யூகேக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கனடா நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் நிப்பாட்ட வேண்டிய தேவை கிடையாது, எங்களுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டே இருக்கும், அதில் எந்த விதமான தொய்வும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு கிடைத்த தோல்வி, வெற்றி கிடையாது தோல்வி தான்.
கனடாவில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, இந்தியாவை நேசிக்கக்கூடிய நிறைய மக்கள் கனடாவில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்தியா எதுவுமே சொல்லலை, செய்யலை. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவங்களுடைய அந்த ஒரு அரசியலுக்காக ஒட்டுமொத்தமாக இரண்டு நாடுகளையும் பகைக்க வைக்கிறார் என்பது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது. யமன் அப்ரஹாம் டேங்க்ஸ் அப்படிங்கிறத சீக்கிரமாக நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய எம்1 டேங்க், ஹே, ஜெர்மனியுடைய லெப்பர்டு 2 அங்கே என்ன செஞ்சிட்டு இருந்து சாரே, அங்கே தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேலஞ்சர் 2 அதுவும் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா எம்1 வரப்போகுதான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இவங்களுக்கு இடையேயான அந்த ஒரு பிரிசனர் ஸ்வாப்லாம் இருந்துச்சுல, அதில் கொஞ்சம் அன்ஃப்ரீஸ்லாம் செய்யப்பட்டது அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி 2-3 ஈரானுடைய சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட் நேற்று நம்ம சொல்ல மறந்துட்டோம், அதை இன்றைக்கி அப்டேட்டாக சொல்கிறோம். சீனா கியூபா இரண்டு நாடுகளும் பெரிய அளவில் மாற்றி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும், நாம தான் நம்மளை சப்போர்ட் பண்ணிக்கணும்ப்பா, அதனால இரண்டு நாடுகளும் நட்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். சீனாவும் அமெரிக்காவும் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களுக்கு, அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், பீஸ் ஸ்டெபிலிட்டி இது இரண்டுலையுமே சீனாவும் அமெரிக்காவும் சமபங்கு இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு யூஎன்ஜியில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே ஒரு போர் வரலாம். ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதே ஒரு பெரும் போராகவும் பெரும் பிரச்சனையாகவும் நாட்டினுடைய எல்லா நாடுகளுடைய வளமும் இதனால் பாதிப்படையும் அப்படிங்கிற எல்லாருக்கும் உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு போரை உலகம் தாங்காது, அதனால் இப்போதைக்கு ரெண்டு பேரை கூல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேராக ஈரானுக்கே வந்துட்டார், ஏ பேச்சுவார்த்தை நடக்க போகுதாமையா. இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி இந்த நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, அதுக்கு முன்னாடி ஈரானும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கு கதி கலங்கிருமேயா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சீக்கிரமாக கிடைக்கலாம். எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டர் ஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம போய் ட்விட்டிங் அந்த ட்விட்டரை இல்லாட்டி எக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா பைசா கொடுக்கணுமா, பணம் கட்டணுமா? ஏ அது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தானப்பா, இல்லாட்டி இந்த ப்ளூ டிக் வாங்குறதுக்கு தானப்பா அப்படின்னு பார்த்தா இல்லையா, எல்லாருக்குமே மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுக்க போகிறாரா, எடுக்க போகிறாரா எலன் மஸ்க் அவர்கள், அது என்ன அப்படிங்கிறத சீக்கிரமாக எலன் மஸ்க் அவர்கள் அறிவிப்பார். அமெரிக்காவினுடைய F-35 விமானத்தை காணவில்லை, ஐயோ என்னடா அத்தாந்தண்டி விமானத்தை காணலையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. 665 கோடி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது. அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாக அந்த விமானம் எங்கே நொறுங்கியது அப்படிங்கிற ஒஃபிஷியல் அறிவிப்பை அமெரிக்கா கொடுக்கும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதனுடைய அம்பாசிடர் UNGA யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இயர் இந்த இயர் மனித குலத்திற்கே பெரும் ஒரு எச்சரிக்கையான இயராக இருக்க போகுது, இந்த வருடம் மனித குலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் எப்படி நாம தாங்க போறோம் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா இந்த வருடம் தான் உலகத்திலே பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலையில் அதிகமாக இருக்கக்கூடிய தினங்களை உள்ளடக்கிய வருடம், இந்த வருடம் தான் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப கொடூரமான தாக்குதலை நடத்தக்கூடிய வருடம், இந்த வருடம் தான் எல்நினோ இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன வருடம் இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்குது. உண்மைதான், யூஎஃப்ஓ அதாங்க இந்த மெக்சிகோவில் 2 ஏலியன்களுடைய உடல்கள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு பேர்லாம் போட்டுட்டாங்க. அதில் ஒரு ஏலியன் பெண் ஏலியன் அப்படின்னும் அதனுடைய வயிற்றில் கரு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சாட்டையை சொல்லிட்டிருக்கிறார். என்னதான் நீ நட்பு நாடாக இருந்தாலும் நீ நட்பு நாடுகளை அவமரியாதையாக பேசுகிற உக்ரைன், அதற்கெல்லாம் நீ சேர்த்து வாங்க போற, கொஞ்சம் பார்த்து கவனமா உன்னுடைய வார்த்தைகளை விடு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேத்துதான் போலந்து மற்றும் ரொமானியாவுக்கு எதிராக உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த நட்பு நாடுகள் சரி கிடையாது, தானிய ஏற்றுமதி எங்க நாடு வழியா போகக்கூடாதுன்னு சொன்னவங்க அனுபவிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது போலந்து. காசால மறுபடியும் அந்த காசா பகுதியில் மறுபடியும் அங்க வயலன்ஸ் வந்திருப்பதால் காசா பகுதி இஸ்ரேல் இந்த நுழைவாயில் மூடப்பட்டிருப்பதாக இன்னைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். சீனாவினுடைய ஸ்பேஸ் கொலாபரேஷன் வித் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது அடுத்த ஒரு லெவலுக்கு போயிருக்குப்பா, சீக்கிரமா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த ஸ்பேஸ் கொலாபரேஷனுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவங்களையும் ஸ்பேஸ்ல ஒரு பெரிய நாடாக மாற்றுவோம் அப்படிங்கிறத சீனா கொடுத்திருக்காங்க, ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. இதே வாக்குறுதி இந்தியாவும் கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா 3 ரீச் பண்ணிட்டாங்க பாருங்கப்பா, அவனு எங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நாம பாரு மற்ற நாடுகளிடம் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் அவர்கள். கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்தியாவை ப்ரொவோக் பண்ணுறதுக்காக எதுவும் பேசலை, தப்பா நீங்க போர்ட்ரேட் பண்ணிடாதீங்கயா, இந்தியா கொஞ்சம் புரிந்து கொள்ளட்டும், எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்களுடைய குடிமகனை நீங்க கொண்டுட்டீங்க, அதை பத்தி விசாரிங்கன்னு தான் சொன்னோமே தவிர அவங்களை கோபப்படுத்துறதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை, சொல்லவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. கனடா அதனுடைய வரலாறு பாகம் 2 தமிழ் பட்சத்தில் காத்திருங்கள். கென்யாவில் ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் கீழே விழுந்து 8 உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள்.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.